வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் கொளத்தூர் தாலுக்கா சேத்துக்குழின்ற பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஹாய் யூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொளத்தூர் பக்கத்தில் இருக்கிற சேத்துக்குழின்ற கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்துங்க மிளகா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து மிளகா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கொளத்தூர் மிளகாய் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான இது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வந்து அதிகமான வந்து மிளகா போகுது. பாருங்கள், செடி ஃபுல்லாக நல்லா மிளகா இருக்கிறத பார்க்குறோம். நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே நல்ல மிளகா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த மிளகாய் வந்து நீளமாக வர மிளகாய், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் நீள மிளகாய் ரெண்டு இருக்கும். ஸோ இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து வால் மிளகாய் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பாருக்கு வந்து மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, நம்ம சமைக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவில் அதிகமாக வந்து விளைச்சல் விளைக்கிறது பார்த்திங்கன்னா வாழையும் மிளகாயும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வால் மிளகாய் வந்து நம்மளை வந்து பவுடர் பண்ணுறதுக்கும் மிளகாய் தூளுக்கும் இந்த மிளகாய் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த மிளகாயை நம்ம நல்லா பழுக்கிட்டு காய வச்சு நமக்கு வந்து பவுடரை அரைச்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்தான் வாங்கிட்டு போயிட்டு மிளகாய் வந்து சத்தி மசாலா ஆச்சி மசாலா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் மிளகாய் இந்த ஏரியாவில் தான் கொளத்தூர் மிளகாய் தான் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஃபேக்ட்ரியில் வந்துட்டு பவுடர் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து மிளகாய் தட்டத்தை பார்த்துட்டு நம்ம. ஸோ பாருங்கள், நம்ம மிளகாய் தோட்டத்தில் நிற்கும் போதே இதோட வாசம் ஃபுல்லாக வருது. ஆக ஒரு மிளகாயை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மிளகாய் ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்குறேன், சாப்பிட்றேன், பார்க்கலாம். தண்ணி இல்லை இந்த இடத்துல, பா சமக்காரமாக இருக்குங்க. போதுண்டா சமக்காரங்க, வாயில் வைக்க முடியல. நாகர் கோயில், திருநெல்வேலி, மதுரை, எல்லா ஏரியாவும் போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இங்கே மிளகா லோடு போயிட்டுருக்கு, மிளகா லோடு ஏற்றிருக்காங்க. ஸோ இது நம்ம எந்த ஏரியா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அண்ணா இருக்காரு, அண்ணாண்டு கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. இப்போ மிளகா இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம லோடு ஏற்றிட்டுருக்குங்கண்ணா. ஸோ ரெகுலராக இப்போ எங்கெங்கண்ணா போகுது நம்ம இந்த மிளகா? இங்கே கொளத்தூர் மிளகா தான் ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க தமிழ்நாட்டிலேயே. இங்கே ஆமாம் வந்து ரொம்ப காரமாக இருக்குங்க இந்த காய், கொளத்தூர் ஏரியா காய். ஆமாம் ஆமாங்க, நான் ஒன்று பார்த்தேங்க. கொளத்தூர் ஏரியா காய்னாவே இதான் கொஞ்சம் காரம் காரம் அதிகமானது. வாய் கடித்தோடனே காரம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதான் கொளத்தூர் ஏரியா ரொம்ப ஃபேமஸான மிளகாய். அரைக்கிறதுக்கு இந்த மிளகாய் தான் வந்து காய வச்சு அரைக்க, காய வச்சு அரைக்கிறதுக்கு வர காய் இதே தான். பவுடர் பண்ணி அரைக்க, பவுடர் அரைக்கிறதுக்கு இதே காய் இதே தான் அதிகமாக. சத்தி மசாலா இதெல்லாம் இங்கிருந்து தான் எந்தெந்த வெளியூருக்கு போகுது? இது வந்து திருச்சி போகுதுங்க, கடலூர், திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், சென்னையும் போகுதுங்க. சென்னை போகுது, பெங்களூர், பெங்களூர். அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து கருப்பு காய் பெங்களூர் தான் போடுவோம், அவ்வளோதான் அதிகமாக போட்டோம். பெங்களூர் சரி சரி, கருப்பு காய் மேக்ஸிமம் இங்கே ரெண்டு ஸ்டேட்டில், கர்நாடகா ஸ்டேட்டுக்கெலாம் இங்கேருந்து அதிகமாக மிளகா. ஆமாம், கருப்பு காய் அந்த ஆறு மோர்னு ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் போகுது. இப்போ நம்மள இது வந்து திருச்சி, இது வந்து இதுங்க பங்கார், 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 பங்கார் வரகாய்க்கு.